தமிழகத்தில் புதிதாக 5692 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 3 வாரத்திற்கு பிறகு பாதிப்பு 1000 கடந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 5692 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 563691 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் 3 வாரங்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு 1000 கடந்துள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு 159000 கடந்துள்ளது. சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 4603 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனாவால் மேலும் 66 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9076 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 5470 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதனால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 508210 அதிகரித்து குணமடைந்தோர் விழுக்காடு 90 கடந்துள்ளது. இருப்பினும் 46405 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாநிலம் முழுவதும் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 88784 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 66,00,000 கடந்துள்ளது. சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் மட்டும் புதிதாக 4603 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. பாதிப்பு குறைந்து காணப்படும் தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக 100 அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தருமபுரி, நீலகிரியிலும் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.